வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய நாளொருநர் சிந்தனை, சில நேரங்களில் நம் திட்டங்கள் தவிடுபொடியாவதும் உண்டு. இந்த ஒரு கான்செப்ட் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது, இரண்டாம் உலகப் போரின் போது பசிபிக் கடலில் தீவிர ஒன்றிலிருந்து ஒரு அமெரிக்க போர் விமானம் புறப்படுது. ஆகஸ்ட் 9, 1946 ஜப்பானில் உள்ள கோக்ரா அப்படிங்கிற நகரத்தை தாக்குறது அதனுடைய திட்டம். விமானத்தில் அணுகுண்டுகள் இருந்தன. விமானம் கோக்ரா நகரத்தை நெருங்கி போகும் பொழுது மூடு பனி மிக அதிக அளவில் நகரத்தை மறைத்து விட்டது. இது இயற்கையின் செயல். விமானிகள் நகரத்தை சரியாக குறிபார்க்க முடியவில்லை. அதன் விளைவாக ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருந்த ஹிரோஷிமா நாசமாகி நகரங்களின் மீது அணுகுண்டை வீச முடிவு செஞ்சாங்க. அதாவது ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற நகரத்தின் மீது அணுகுண்டை வீச அவங்க முடிவு செய்கிறாங்க. முதன்முறையாக ஜப்பானை வீழ்த்த அமெரிக்கா பயன்படுத்திய அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாகி ஆகிய இரண்டு நகரங்களையும் தரைமட்டமாக்கிவிட்டது. லட்சக்கணக்கானோர் நொடிப்பொழுதில் உயிரிழந்தனர். ஏராளமானவர்கள் பல வகை தீராத நோய்களுக்கு ஆளாகினர். இயற்கை செய்த உதவியால் கோக்ரா நகரமும் அதில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். என்றாலும் அதே நேரம் துரதிர்ஷ்டம் என்பது ஹிரோஷிமா நாகாசாகி நகரங்களை அடியோடு அழித்துவிட்டன. அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் வெவ்வேறு விதமாக செயல்பட்டிருக்கின்றன. வாழ்க்கையில் இப்படித்தான் சிறிய அதிர்ஷ்டங்கள் பலருடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். துரதிர்ஷ்டங்கள், கெட்ட காலம் பலரை அழித்து விட்டிருக்கின்றன. ஒரு விமானம் விபத்திற்குள்ளாகிறது. அதில் பயணம் செய்யவிருக்கின்ற ஒருவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் பயணம் செய்ய முடியவில்லை. விமானம் விபத்துக்குள்ளாகிறது. அதில் இருந்தவர்கள் அனைவருமே இறந்து போகின்றார்கள். ஆனால் தடங்கள் ஏற்பட்டு விமானத்தில் பயணம் செய்ய முடியாதவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இது மாதிரி சம்பவங்கள் எத்தனையோ தடவை நடந்திருக்கின்றன. நேரப்படி ரயிலை பிடிக்க முடியாமல் கோட்டை விட்டவர்கள் ரயில் விபத்து ஏற்படும் பொழுது உயிர் தப்பி விடுகின்றார்கள். ஆகையால் அதிர்ஷ்டம் என்பது விதியின்படி சிலருக்கு கை கொடுக்கும், சிலருக்கு அழிவை உண்டாக்கிவிடும். அதிர்ஷ்டம் எப்பொழுது வரும் என்று யாராலும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது. அதே போல துரதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது. இதற்காக போடப்படும் திட்டங்கள் தவிடுபொடியாகிவிடும் என்பது இயற்கையின் நியதி. நீங்கள் அதிர்ஷ்டம் உள்ளவரா அதிர்ஷ்டம் இல்லாதவரா என்ற கேள்வியை பொதுவாக சிலரிடம் கேட்டால் என்ன பதில் வரும் என்பதை பார்ப்போம். தத்துவ நிபுணர்கள் இந்த கேள்வியை சிலரிடம் கேட்டிருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் தமக்கு தெரியவில்லை, எப்பொழுதும் எனக்கு அதிர்ஷ்டம் என்பது பெரிதாக வரவில்லை, சாதாரணமாகவே இருந்திருக்கிறது என்றார்கள். சிலர் அழுத்தம் திருத்தமாக அதிர்ஷ்டமா, அது என் அகராதிலேயே இல்லை, எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோதனைகள் தோல்விகள் தான் அதிகம் என்றார்கள். இன்னும் சிலர் வேறு விதமாக பதில் சொன்னார்கள். எப்பொழுதும் எனக்கு அதிர்ஷ்டம் உண்டு, நான் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது என்பார்கள். இதுபோல நினைப்பவர்கள் இந்த மாதிரி நினைப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயர்ந்து நிற்கின்றார்கள் என்ற உண்மையை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் தத்துவ மேதைகள். எப்பொழுதும் வாழ்க்கையில் நமது வேலையில் செய்யும் தொழிலில், வியாபாரத்தில், நட்பில், காதலில் நம்பிக்கை வேண்டும். ஓரிரண்டு தடவைகள் தோல்விகள் ஏற்பட்டாலும் கூட அவைகளுள் நல்லதுக்குத்தான் என்று எடுத்து கொள்ள வேண்டும். தோல்விகள், ஏமாற்றங்கள் நமக்கு தரும் நல்ல பாடங்கள் என்று நினைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது கடமைகளை, வேலைகளை, திட்டங்களை ஒழுங்காக செய்து கொண்டே சென்றால் அதிர்ஷ்டம் தானாக வரும் என்ற நம்பிக்கை வேண்டும். மாறாக நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையே என்று நினைப்பவர்களுக்கு சிறு தடைகளை, தோல்விகளை கூட சமாளிக்க முடியாது என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன்.
இன்றைய நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.